வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு சில நாட்களாகவே ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலாக மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரி, என்ன கான்ட்ரவர்ஷி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் இப்போதைக்கு டெல்லியில் நடந்துகிட்ருக்கு, நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி நல்லா தெரியும். இது சம்மந்தமாக ட்வீட் பண்ணியிருந்த ஒரு சில வெஸ்டர்ன் செலிப்ரிட்டிஸ் அவங்களோட வியூவை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரியாக்ஷனாக இந்தியன் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வியூவை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் இவர் அவருடைய வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். இந்த ட்வீட்டுக்கு வந்திருந்த சப்போர்ட், அதே போல் வந்திருந்த ஆப்போசிஷன், அதாவது இவருக்கு சப்போர்ட் ஆகும் இவருக்கு எதிராகவும் மக்கள் அவங்களுடைய வியூஸை சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இன்னைக்கு தேதியில் சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலே ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே அதை சுற்றி எப்படி வியூஸை பில்டு பண்ணுறாங்கன்னா, ஒன்று சப்போர்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணணும் பிளைண்டாக, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளைண்டாக அப்படியே அப்போஸ் பண்ணணும். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இந்த யூடியூப்லாம் பார்த்தோம்னா கூட நிறைய வீடியோஸ் இப்படி தான் இருக்குது. சரி, உள்ள நடுவிலையே டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிடையாது. இதில் அல்டிமேட்டாக யார் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. யங்ஸ்டர்ஸை சிந்திக்க விடாமல் பண்ணிடுறாங்க. ஒரு இளைஞன் இருந்தாலும் அவன் கம்பல்சரியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடணும் இப்படின்னா ஒரு சில குரூப்ஸ் நினைக்கிறாங்க. அவங்களுடைய வியூவை இவங்க எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தானது ஒரு ஜனநாயகத்தில். ஒரு இளைஞர் இருக்காருன்னா அவருடைய சொந்த சிந்தனை வச்சு அவர் வந்து யோசிக்கணும். ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு சட்டம் வந்திருக்கு, இல்லை ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு, இல்லை நாட்டில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அவர் பிளைண்டாக கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட்டை எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவரே சிந்திக்கணும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் அவரே சிந்திக்கணும், அனலைஸ் பண்ணணும். இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது இதை வச்சு அவரே வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட்டாக அவர் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா, ஃபீஸிபிலிட்டி இதெல்லாம் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கணும். இன்றைக்கி தேர்தல் இளைஞர்கள் இதை செய்கிறாங்கன்னா நிறைய பேர் செய்கிறது இல்லை. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சோஷியல் மீடியா. எடுத்த உடனே ஒரு வியூவை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க சொல்லிடுறாங்க. அந்த வியூ வந்து இந்த இளைஞருக்கு மேலே த்ரஸ்டாகி உட்காந்துது. இந்த ஒரு ஆபத்து இன்றைக்கி தேதியில் இருக்குது. இதே மாதிரி தான் இப்போ இந்த சச்சின் டெண்டுல்கர் இவரோட விவகாரமாக ஆகிடுச்சு. ஒன்று இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், சச்சின் டெண்டுல்கர் சொன்னது சரி தான் அப்படின்னு சொல்லிடணும். இன்னொன்று இவரை எதிர்த்து பேசிடணும், இவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிடணும். இந்த மாதிரி ரெண்டு வியூஸ் எடுத்தாகும். அப்படி ஒருத்தர் எடுக்கிற ஒரு இளைஞர் எடுக்கல அப்படின்னா அவரை அப்போஸ் பண்ணுவாங்க. ஒன்று என் கூட நில்லு, இல்லை எதிர நில், நீ செய்கிறது தப்போ சரியோ ஒன்று என் கூட நின்று எதிர் என்னன்னா நீ என்னோட எதிரி. இந்த மாதிரி ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்குது ஜனநாயகத்தில், அது ரொம்ப ஆபத்தானது. சரி, இப்போ இந்த விவகாரத்துக்குள்ளே வரலாம். சச்சின் டெண்டுல்கர் இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தார், வெஸ்டர்ன் செலிப்ரிட்டிஸ் ஒரு சில பேர் மெயினாக அந்த சிங்கர் ரிஹானா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடக்குது, இதுக்கு எல்லாரும் வாய்ஸை ரைஸ் பண்ணணும், இது ஒரு முக்கியமான இஷ்யூ, இது ஒரு குளோபல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு யூஎஸ் யூகே இங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் இவங்களும் அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு எதிர்வினையாற்ற மாதிரி இந்தியாவில் இருக்க நிறைய செலிப்ரிட்டிஸ், இந்த சினி ஆக்டர்ஸ் அக்ஷய்குமார், அதில் இன்னும் சில பேர், அதுவும் மெயினாக சச்சின் டெண்டுல்கர், இவர் அவரோட வியூவை சொல்லியிருந்தார். இவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருந்தார்னா, இந்தியாவில் வெளியே இருக்கவங்க, இந்தியாவில் இருக்க உள் விவகாரத்தில் ஸ்பெக்டேட்டராக வேணால் இருக்கலாம், பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது என்ன சொல்ல வந்தார்னா, இந்தியா சம்மந்தமான உள் விவகாரங்கள் இதை நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க பார்க்குறீங்கன்னா ஸ்பெக்டேட்டராக இருந்து பார்த்துட்டு போயிடுங்க. இப்போ ஒரு மேட்ச் எப்படி பார்க்குறீங்க அது மாதிரி வெளியே இருந்து பார்த்துட்டு போயிடுங்க, பார்ட்டிசிபெண்ட்டாக வர நினைக்காதீங்க, அதாவது இதில் நீங்கள் பங்கேற்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாகிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் அட்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டை கொச்சைப்படுத்திட்டீங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபேசிஸ்ட் மாதிரி செயல்படுறீங்க அப்படின்னு இவரை அட்டாக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இல்லை சச்சின் டெண்டுல்கர் சொன்னது கரெக்டு தான், வெளிநாட்டுக்காரன் இந்தியா விவகாரத்தில் வர்றதே தப்பு, அவன் ஏன் வரலாம், வந்தான்னா இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், அப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் இப்படின்னு இன்னொரு வியூ, இப்படி தான் போகுது. சரி, சச்சின் டெண்டுல்கர் சொன்னது சரியா தப்பா? சச்சின் டெண்டுல்கர் ஒரு இந்தியர், ஓகேங்களா, ஒரு பாரத் ரத்னா அவார்டி, அவர் எக்ஸ் எம்பியாக இருந்தவர், மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஓகேங்களா. ஸோ இதனால் ஒரு வியூ அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான உரிமை அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்னது போல் ஒரு எக்ஸ் எம்பியும் கூட அவர், ஒரு பாரத் ரத்னா அவார்டி, அதனால் எல்லா ரைட்ஸும் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இந்தியாவை பற்றி ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தங்க அவங்களோட வியூவை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவருடைய ஒப்பீனியனையும் சொல்லலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க பார்ட்டிசிபெண்ட்டாக வரன்னு நினைக்காதீங்க, ஸ்பெக்டேட்டராக மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியான்னு பார்க்கணும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நாட்டை பற்றி ஒரு வியூவை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இதுவுமே ஒரு ஜனநாயக உரிமை தான். ஐநா அப்படின்னு இருக்குது ஒரு சபை, ஓகேங்களா, யுனைடெட் நேஷன்ஸ். இந்தியாவும் ஒரு மெம்பர், எல்லா நாடும் இங்கே வந்து ஒத்துழைப்பாங்க. ஐநா மட்டும் இல்லை, நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது உலகத்தில், டபிள்யூடிஓ, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே நாடுகள் எல்லாம் ஒத்துழைக்கணும். இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் நிறைய காமன் இஷ்யூஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் எல்லா நாடுகளும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த உலக நாடுகளுக்கே ஒரு ஜனநாயகம் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு நாட்டை பற்றி இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. இந்தியா கூட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விவகாரத்தை பற்றி நம்மளும் ஒப்பீனியன் சொல்லுவோம், அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அரசியலில் இல்லாதவங்க கூட அவங்களோட ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இந்த வெஸ்டர்ன் செலிப்ரிட்டிஸ் கிட்ட நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக வர நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை அப்படின்னே நான் சொல்வேன். நான் சொன்னது போல் இந்த உலகம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு ஜனநாயகம் இருக்குது, ஓகேங்களா. அதனால் பார்ட்டிசிபெண்ட்டாக வரலாம், நாமும் மற்ற நாடுகளுக்குள்ளே இருக்க இஷ்யூக்கு பார்ட்டிசிபெண்ட்டாக போகலாம், அது வந்து தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவர் வியூவை எப்போ சொல்லியிருந்தாருனா இப்போ தான் சொல்லியிருக்காரு. அந்த ஃபார்மர்ஸ் அவங்களுடைய டிமாண்டை வச்சுருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நாட்கள் முன்னாடி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, வயலன்ஸ்லாம் கூட ஏற்பட்டுச்சு. இப்போ சச்சின் டெண்டுல்கர் இந்த நேரத்தை தான் அவரோட வியூவை சொல்கிறார். இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து அவரோட வியூவை சொல்லியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த ஃபார்ம் லாஸை பற்றி அவரோட வியூவை சொல்லியிருக்கலாம், அவர் சப்போர்ட் பண்ணலாம், இல்லை எதிராக கூட நின்றுருக்கலாம், அது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனால் இதை பற்றிலாம் அவர் பேசியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அவர் எக்ஸ் எம்பியும் கூட, அவர் எம்பியாக இருந்த அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய ஸ்டேச்சருக்கு பல விஷயத்தை அவர் ரைஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் ரைஸ் பண்ணார்னா பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணலை, இதுதான் உண்மை. ஸோ ஒரு இப்போ ஒரு சாதாரண சிட்டிசனாக எனக்குமே ஒரு கிரிவன்ஸ் இருக்குது. அவர் எம்பியாக இருந்தபோது பல விஷயத்தை அவர் ரைஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவே ஒரு சில விஷயத்தை ரைஸ் பண்ணார் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் பல விஷயங்கள் அவர் ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு எக்ஸ் எம்பி, எல்லாத்துக்குமே ஒரு இந்தியன் சிட்டிசன். நான் சொன்னது போல் அவர் ரைஸ் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா சரியானது தான், ஆனால் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ இந்த ஃபார்ம் பில் இல்லாமல் இப்போ விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை. அவர் எந்த ஸ்டேட்லேருந்து வராரு, மகாராஷ்டிராலேருந்து வராரு. இப்போ மகாராஷ்டிரா மிகப்பெரிய மாநிலம், மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா டெவலப்டு, ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்டர் டெவலப்டு. இந்த விதர்பா ரீஜன்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப ட்ரை ரீஜன் அது, அங்கே ரெயின்ஃபால் இருக்காது, அங்கே வந்து விவசாயம் அந்தளவுக்கு டெவலப்டு கிடையாது, ரெகுலராக இங்கே ஃபார்மர் சூசைட் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. இதை பற்றி அவர் நிறைய முறை வந்து ரேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவர் வந்து செஞ்சதில்லை, இதுதான் உண்மை, ஓகேங்களா. அவருடைய ஸ்டேச்சருக்கு அவர் வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருந்தார்னா அது வந்து எல்லா கார்னர்ஸும் ரீச் ஆகும். ஸோ இதெல்லாம் அவர் முன்னாடி செஞ்சு இருந்து ஃபார்மர்ஸோடைய பிரச்சனையும் பேசி இந்த ஃபார்ம் லாஸ் பற்றியும் அவர் டிஸ்கஸ் பண்ணி அவரோட இன்புட்ஸை கொடுத்து நான் சொன்னது போல் சப்போர்ட் பண்ணலாம், எதிராக கூட நின்றுக்கலாம், ஆனால் அவரோட வியூஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த வியூவையும் சேர்த்து சொல்லியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஆனால் இதுக்கு முன்னாடி எதுவும் பேசாமல், ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக பேசாமல், ஒரு பாரத் ரத்ன அவார்டியாக பேசாமல், ஒரு எக்ஸ்எம்பியாக அந்தளவுக்கு பேசாமல் திடுதுப்புன்னு இந்த மாதிரி ஒரு வியூவை சொல்கிறது சரியா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய நிலை இருக்குது. ஆனால் இந்தியன் சாவரண்டி, இந்திய இறையாண்மை, இதை பற்றி அவர் கேள்வி எழுப்ப உரிமை இருக்கானா, கண்டிப்பாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் வந்து பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும். சரி, இந்த பக்கம் வரலாம், இந்த வெஸ்டர்ன் செலிப்ரிட்டிஸ் இவங்களுக்கு ரைட் டு ஃப்ரீடம் இருக்கா, எக்ஸ்பிரஷன் இருக்கானா, கண்டிப்பாக நான் சொன்னது போல் இருக்குது. ஒரு நாட்டை பற்றி இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க பேசலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் இதில் ஒத்து கவனிச்சோம்னா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஹிப்போக்ரஸி இருக்குது. இவங்க எப்பெல்லாம் வாய் திறக்கிறாங்க ஒத்து கவனிங்க, அந்த காலத்துலேருந்து சுதந்திரத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கு. பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த விவசாயத்தை அழித்ததே இந்த பிரிட்டிஷர்ஸ் தான். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, இந்த ஜமீன்தாரி சிஸ்டமால தான் இந்திய விவசாயம் நாசமாக போச்சு. கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமான ஜமீன்தாரி சிஸ்டமும் உள்ளே கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. இதனால் நிறைய இன்டர்மீடியட்ஸ் வந்தாங்க, அதனால் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அக்ரிகல்ச்சரில் இல்லாமல் போயிடுச்சு. இதை பற்றிலாம் என்னோடய வீடியோஸ் நான் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறேன், எடுத்து பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வீடியோ இருக்கும், அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கிய காரணம், கல்பிரிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் தான், இந்த வெஸ்டர்னர்ஸ் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு நமக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு 1950s, 60s, 70s. மற்ற நாடுகள்கிட்டருந்து ஃபுட்டை வாங்கணும், மெயினாக அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கணும். TL 480 அப்படின்ற அந்த ஸ்கீம் ஒன்று இருந்தது, அந்த ஃபுட் ப்ரோக்ராம், அது கீழே நமக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணாங்க.
ஆனால் திடுதுப்புன்னு முக்கியமான நேரத்தில் ஸ்டாப் பண்ணாங்க அமெரிக்கா. அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணல. நம்ம உதாரணத்துக்கு வியட்நாம் வார் இதெல்லாம் நம்ம எதிர்த்தோம், ஓகேங்களா. நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்டுக்காக நம்ம ஆர்கியூ பண்ணோம். இந்த காரணத்தால் அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அந்த காலத்தில் நமக்கு மேலே மிகப்பெரிய வெறுப்பு இருந்துச்சு. அப்போதைக்கு இருந்த அமெரிக்கன் லீடர்ஸ் ஜான்சன், லிண்டன், ரிச்சர்ட் நிக்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா ஒரு எனிமி மாதிரி பார்த்தாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போதைக்கு பரவாயில்ல, நம்ம ரிலேஷன்ஸ்லாம் நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டேட்டில் அந்த PL-488A ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஒத்து போகலன்றதுக்காக, நம்மளை ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக PL-488 ஸ்டாப் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான மக்கள், வறுமையில் இருக்க மக்கள், மூணு வேளை சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லாமல் செத்துட்ருக்க ஒரு நாட்டுக்கு இறக்கமே இல்லாமல் ஃபுட் எய்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த நேரத்திலலாம் இந்த மேற்கத்திய நாடுகள், இந்த பிரிட்டன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும், இந்தியாவுடைய விவசாயத்துக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக செயல்பட்டாங்க இவங்கெல்லாம். இப்போ ரீசெண்டாக இப்போ கூட WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதில் அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் எப்பயுமே பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த மேற்கத்திய நாடுகள் ஃப்ரான்ஸ், அமெரிக்காலாம் அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி நிறையா தருவாங்க, அதாவது மானியத்தை அதிகம் தருவாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் நாம் ஃபார்மர்ஸ்க்கு தர மானியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவில் ஃபார்மர்ஸ் நம்பர் அதிகம், ஆனால் அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் நம்பர் கம்மி. ஆனால் ஓவரால் நீங்கள் குவான்டம் வச்சு பார்க்கும்போது, பெர் ஃபார்ம் ஃபார்மர் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா, இந்தியா ஒரு ஃபார்மருக்கு அளிக்கிற மானியத்தை விட அமெரிக்கா ஒரு ஃபார்மருக்கு அளிக்கிற மானியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அவங்க WTOல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நாம் ஃபார்மருக்கு அளிக்கிற மானியம் அதிகம்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இந்தியாவோட அந்த ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த மானிய விலையில் ரேஷனில் வருது இல்லையா பொருள், இதே வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த PDA சிஸ்டம் மூலமாக இந்தியா என்ன பண்ணுதுன்னா, விவசாயிகள் மானியம்லாம் நிறைய கொடுத்து உற்பத்தி அதிகப்படுத்துது, நாளை பின்னா இந்த தானியங்கள்லாம் அதிகமாக மற்ற நாடுகளில் போய் டம்ப் ஆகிடும், இந்தியா நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் WTOல கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் உத்து கவனிச்சோம்னா இந்த நாடுகள் தான் அந்த ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக மானியம் தருது. இப்போ இந்த வெஸ்டர்ன் ஃபார்மர்ஸ்லாம் இந்தியன் ஃபார்மர்ஸோட ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. அவங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த நாடுகள் இவ்வளோ மானியத்தை கொடுத்துட்டு, நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஏழை மக்களுக்கு மானிய விலையில் தர அரிசி கோதுமை இதை நிறுத்துங்கிறான் அவன். அப்போ எவ்வளோ இறக்கமற்றவன் பாருங்கள், எந்த அளவுக்கு இந்திய விவசாயிக்கும் இந்திய விவசாயத்துக்கும் எதிராக இருக்கான். இதெல்லாம் பண்ணிவிட்டு செலக்டிவாக இந்தியன் ஃபார்மர்ஸ் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து வெளிக்காட்டுறது வந்து சரியா அப்படின்னு யோசிக்கணும். நான் சொன்னது போல் வெளிக்காட்டலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த சிங்கர் அவங்களோட வாய்ஸை ரேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சைடில் அது ஜெனுவனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வரவே இருக்கலாம். ஆனால் நம்ம அதை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். இந்த மாதிரி நாடுகள் நம்ம மேலே இறக்கம் காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் காட்டுறதில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு செலக்டிவாக நம்ம மேலே இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க செலிபிரிட்டிஸும் ரிட்டார்ட் பண்ண தான் செய்வாங்க, ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க, நியாயம்தான். அப்போ இவங்களும் சும்மா இருக்க முடியாது. இவங்க சைட்லாம் மேபி ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி செயல்படும் போது இங்கே இருக்கவங்க வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து நியாயமானதான். இதை நான் வந்து இப்படி தான் பார்க்குறேன். நான் சொல்கிறது போல் ரெண்டு சைட்லேயும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, ரெண்டு சைடில் ஜெனுவனான காசும் இருக்குது. இதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். அப்போது இந்தியர்களாகிய நாம் கண்டிப்பாக இப்போ சச்சின் டெண்டுல்கரை விமர்சனம் செய்யலாம்னா செய்யலாம். இப்போ நான் சொன்னது போல் அவர் சைடில் நான் நிறைய வீக்னஸை பார்க்குறேன். எம்பியாக நிறைய விஷயத்தை ரேஸ் பண்ணலை, அவர் ஒரு பாரத் ரத்னா அவார்டி. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவரோட வியூவை சொல்லியிருக்கலாம், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், அவர் கவர்மெண்ட் கிட்ட போய் லாபி கூட பண்ணியிருக்கலாம், ஃபார்மர்ஸை மீட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் அவர் பண்ணலை, நான் ஒத்துக்கிறேன். ஸோ எனக்கும் அவர் மேலே பார்த்திங்கன்னா நிறைய கிரீவன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்தியர்களாகிய நாம் சச்சின் டெண்டுல்கரை நம்ம வந்து விமர்சனம் வைக்கலாம், சார் நீங்கள் சொல்கிறது சரியில்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டும் எதிர்த்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை ரைஸ் பண்ணியிருக்கணும், இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ சச்சின் டெண்டுல்கரை இந்தியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற ரைட் நமக்கு இருக்குது. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க செலக்டிவாக இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சரியான்றதை யோசிக்கணும், புரியுதுங்களா. அவங்களோட ரைட்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து சரியான விஷயத்துக்கு சரியான நேரத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தால் நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் எந்த மாதிரி ஒரு மோட்டிவோடு ரைஸ் பண்ணுறாங்க, எந்த நேரத்தில் ரைஸ் பண்ணுறாங்க, அவங்க சைடில் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும், புரியுதுங்களா. ஸோ ரெண்டு பக்கத்துலையுமே நம்ம அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நாம் வந்து வெய் பண்ணணும். இந்த மேற்கத்திய நாடுகள் ஸோ இந்தியா மேலே கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க, மெயினாக WTOல. இதிலெல்லாம் வந்து கேள்வி நாம் எழுப்பணும். இதில் இந்தியன் செலிபிரிட்டிஸ் வந்து ரெகுலராக இதை பற்றி ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சைடில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஆமாவா இல்லையா. ஸோ ஜெனுவனான ஒரு காஸ் இதை எதிர்த்து இந்தியன் செலிபிரிட்டிஸ் பேசியிருந்தாங்கன்னா அந்த சைட்லேருந்து அட்டாக் வந்திருக்கும், ஓகேங்களா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டிவாக இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சேவியர் மாதிரி இவங்க வந்து எழுந்துட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த விவசாயத்தை மெயினாக அந்த காலத்துலேருந்து அழிக்க நினைத்தது அழித்தது
மெயினாக அந்த மேற்கத்திய நாடுகள், எல்லா நாடுகளும் கிடையாது, இந்த பிரிட்டன் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் பல செல்மிஷத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் இனி இதேல வந்து நான் தான் உங்களை காப்பாற்ற வரேன், இந்த ஃபார்மர்ஸை பார்த்து இறக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. இந்தியர்களாகிய நாம், இந்தியாவை சேர்ந்த நபர்கள், இப்போ சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நபர்கள் மேலே நம்ம எப்படி விமர்சனத்தை வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மற்றவர்கள் மேல், இந்த ஃபாரினர்ஸ் மேலே நம்ம வந்து விமர்சனத்தை வைக்கிறோம், ஓகேங்களா? ஏன்னா கட்சி கொள்கை எல்லாத்தையும் தாண்டி நாடுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு தான் நம்ம நிற்கணும், அல்டிமேட்டாக நம்ம எல்லாருமே ஒன்று. அதனால் இந்த இடத்துல நாம் வந்து நம்ம நாட்டோடு நிற்கணும், இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபாரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறது வந்து சரியானதாக இருக்காது. நான் சொன்னது போல் சப்போர்ட் பண்ணலாம், சரியான நேரத்தில் அவங்க கேள்வி எழுப்புனாங்க, இந்தியாவோட நிற்கிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம், நானும் சப்போர்ட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ண ரெடி. ஆனால் மோட்டிவேட்டடாக சில்மிஷத்தோட ஒரு பைகட்டட் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவை வெளியே வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்தியர்களாகிய நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். நன்றி.